வெல்கம் டு வாட்ச். நம்மளுக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்சியில் எப்படி பேன் கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். யூடி ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அப்ளை அண்ட் சேஞ்ச் கரெக்ஷன் இருக்கு, அதில் ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் அண்ட் கரெக்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் மோடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பேன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் இல்லாமல் பேன் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பேன் நம்பர் மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணிக்கோங்க. ரீஎன்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் ஓகே கொடுத்துக்கோங்க. போத் ஃபிசிக்கல் அண்ட் இ பேன் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து பேனில் வந்து நேம் கரெக்ஷன் இருக்குது, அதங்காட்டி ஃபஸ்ட்டில் டிக் பண்ணிட்டு நேம் டைட்டில் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதேமாதிரி நம்மளுக்கு வந்து நேம் வரணும். ஸோ அதங்காட்டி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இப்போ வந்து ரெண்டு நேம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு நேமையும் வந்து லாஸ்ட் நேமில் வந்து டைப் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதை வந்து நேம் அந்த கார்டில் வந்து டைப் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃபாதர் நேம். ஃபாதர் நேம் கரெக்ஷன் இருக்குது, அதங்காட்டி பாக்ஸ் டிக் கொடுத்துட்டு ஃபாதர் நேம் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஃபாதர் நேம் பிரிண்ட் ஆகும், அதுக்காட்டி ஃபாதர் நேம் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணிக்கோங்க. ரீஎன்ட்ரி பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நேம் ஆஸ் பர் ஆதார் லெட்டர் இருக்கா, அதில் வந்து ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் இது பண்ணிடாதீங்க. நேம் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபில்லாக வரும். இதில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அது என்ன ப்ரூஃபோ கரெக்டாக பார்த்துங்க. அதே மாதிரி பேன் ப்ரூஃப் வந்து காப்பி ஆஃப் பேன் கார்டு கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கரெக்ஷன் நேம் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணல, அதுங்காட்டி எரர் வந்துக்கு. கரெக்ஷன் நேம் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. சிஎஸ்சி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு வேலிடேட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வேலட் பின் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டு பே கொடுத்துக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து ஃபில் பண்ண கேட்கும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் கிளிக் பண்ணிட்டு, அடுத்தது டோர் நம்பர், வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், தாலுக்கா, டிஸ்ட்ரிக், பின்கோடு கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது எஸ் டெலிஃபோன் கோடு வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இமெயில் ஐடியும் டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னாவே நேம் ஆட்டோ ஃபில் ஆயிரும். அதே மாதிரி கீழே வந்து நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்கு, அதில் வந்து 4 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளேஸ் வந்து எந்த பிளேஸோ அந்த பிளேஸ் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. கூப்பன் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட் பிடிஎஃப் ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃபில் பண்ண எல்லாமே இந்த ஃபார்மில் வந்து ஆட்டோ ஃபில் இருக்கும். எதுக்கும் நீங்கள் செக் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு சிக்னேச்சர் சைன் வாங்கிட்டு ஃபார்மை வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. அப்ளை அண்ட் கரெக்ஷனில் அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் கிராப் அண்ட் அப்லோட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க பிடிஎஃப் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது அப்லோட் பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துக்கோங்க.
இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண பிடிஎஃப் ஃபைலில் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஃபோட்டோ வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிட்டு க்ராப் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மறுபடியும் ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு சிக்னேச்சர் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் க்ராப் பண்ணிட்டு க்ராப் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற இமேஜ் வந்து ட்ராக் பண்ணி ஃபோட்டோவில் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிக்னேச்சரை சிக்னேச்சர் பிளேஸில் ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோட் பிக்சர் அண்ட் சிக்னேச்சர் வந்து கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு. பேன் கரெக்ஷன் ஃபினிஷ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.